அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த பதிவிலே ரமலான் மாதத்தினுடைய புதையல்களை பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு புதையலை நாம் இந்த பதிவின் மூலமாக பார்க்கவிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற புதையல் என்ன என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சிறப்புகள் நிறைய வைத்திருக்கிறான். அந்த சிறப்புகளில் ஒன்றுதான், ஒருவர் இந்த மாதத்தில், இந்த ரமலான் மாதத்தில் இறை நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் ஒருவர் இந்த ரமலானை முழுவதுமாக அந்த நோன்பை நோற்றார் என்று சொன்னால், அவருடைய முந்தைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி. இப்போ இது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு இந்த மாதத்தில் அருளியிருக்கிற ஒரு மகத்தான விஷயம், ஒரு மகத்தான விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். அப்போ இந்த ரமலான் மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆர்வத்தோடு நம்ம முடியும், ஆர்வம் இருக்கணும். ரமலானை நாம் எதிர்கொள்ள போகிறோம். இந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவால் இந்த நோன்பின் மூலமாக, இந்த நோன்பை வைப்பதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து விட வேண்டும், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தர வேண்டும், நம்முடைய முந்தைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்து நாம் இந்த ரமலானை எதிர்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்கிறது சகோதரர்களே. என்ன விஷயம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முந்தைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், பெரும் பாவம் செய்யாதவர்களாக இருக்கும். இப்போ ரமலான் மாதத்தில் உங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பெரும் பாவம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பெரும் பாவம் செய்தவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், அந்த பெரும் பாவத்திற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்திருக்க வேண்டும். அந்த பாவத்திற்காக தௌபா செய்திருக்க வேண்டும். அவ்வாறு தௌபா செய்யாமல் பெரும் பாவத்திலேயே நிலைத்திருந்து இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் நோன்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் என்னாகாது? உங்களுடைய முந்தைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படாது சகோதரர்களே. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலான் மாதத்தை அழகான முறையில், பெரும் பாவங்கள் செய்யாதவர்களாக என்ன செய்ய வேண்டும்? ரமலானை எதிர்கொள்ள வேண்டும், ஈமானோடு எதிர்கொள்ள வேண்டும். அவ்வாறு எதிர்கொள்ளும் போது உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களுடைய பாவங்களை எல்லாம், முந்தைய பாவங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். ஒரு பாவம் உங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் பெருநாளை, ஈத் நாளை நீங்கள் சந்திக்கும் பொழுது எப்படி இருப்பீர்கள்? பரிசுத்தமான மனிதர்களாக, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். புத்தாடை அணிந்து, நறுமணம் பூசிக்கொண்டு நீங்கள் அந்த ஈத் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக செல்லும் பொழுது நீங்களும் உள்ளத்தால் தூய்மையானவர்களாக இருப்பீர்கள். எப்படி? இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நீங்கள் ஈமானோடு, பெரும்பாவங்கள் இல்லாமல் நீங்கள் அணுகினீர்கள் என்று சொன்னால், பிடித்தீர்கள் என்று சொன்னால், ஆர்வத்தோடு நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஈது திருநாளில் உங்களுடைய ஆடை மட்டும் புதிதல்ல, உங்களுடைய ஆடை மட்டும் நறுமணம் அல்ல, உங்களுடைய உள்ளமும் தூய்மையானதாக, உங்களுடைய உள்ளம் நறுமணம் மிக்கதாக நீங்கள் அந்த நாளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த மாதத்தினுடைய பிரதிபலிப்பாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். எனவே அன்பாத சகோதரர்களே, நீங்கள் இந்த ரமலான் மாதத்தை, நீங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பெருநாள் தினத்தில் நாம் உள்ளத்தால் வெண்மையானவர்களாக, உள்ளத்தால் மனமிக்கவர்களாக நாம் இந்த வருடத்தினுடைய அந்த பெருநாள் தினத்தை நாம் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அழகான எண்ணத்தோடு நீங்கள் இந்த ரமலானை எதிர்கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருடைய எல்லா முந்தைய பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தவாதிகளாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. மீண்டும் மற்றொரு புதையலோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.